இளையராஜாவோட இசை அடையாளங்களை ஒன்றா இருக்கிறது தான் சென்னை சாலைகிராமத்தில் கூடிய பிரசாத் ஸ்டுடியோ. இங்கு தான் பல வருஷமாக இளையராஜா இசையமைச்சு வந்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனி தியேட்டரை பிரசாத் நிர்வாகம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இளையராஜா தன்னோட அத்தனை படங்களுக்கும் இங்கே தான் இசை போட்டிருக்காரு. இளையராஜாவோட திறமையை பார்த்துட்டு எல்வி பிரசாத் இப்படிப்பட்ட தியேட்டரை இளையராஜாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இப்போ ஸ்டுடியோ வருமானம் இல்லாமல் இருக்கதாகவும் தகவல் வெளியாயிருக்குது. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அங்கே இருக்கக்கூடிய பல ஸ்டுடியோக்களில் படமாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் வர வருமானத்தை பெருக்கிற விதமாக எல்வி பிரசாத்தோட வாரிசுகள் இளையராஜாவோட ஸ்டுடியோவை இடிச்சுட்டு மாற்று தியேட்டர் கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கண்டிப்பாக இது வாடகை பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதாவது ஸ்டுடியோவில் வேலை இல்லாத சமயத்தில் கூட தன்னோட சொந்த பணத்தில் அந்த ஸ்டுடியோவுக்கு வாடகை கொடுத்து வந்திருந்திருக்காரு இளையராஜா. ஆனால் பிரசாத் ஸ்டுடியோட இன்னைய தலைமுறையை சேர்ந்தவங்க அந்த இடத்த வேற ஸ்டுடியோவுக்கு கொடுத்தா கூடுதல் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி இன்னைக்கு திரையுலகத்தை சேர்ந்தவங்க போய் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெக்கார்டிங் தியேட்டரையே பிரசாத் ஸ்டுடியோ இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தகவல் கிடைச்சிருக்குது. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரெக்கார்டிங் தியேட்டர் இருந்தால் தானே இளையராஜா இசையமைப்பார் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ரெக்கார்டிங் தியேட்டர் பில்டிங்கை இடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் அந்த இடத்த இளையராஜாவை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பிரசாத் ஸ்டுடியோ உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நெட்டிசன்கள் அவங்களோட கருத்துக்களை முன்வச்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ இளையராஜாவோட இசை பணிவுல தொய்வு ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில இயக்குனர் பாரதிராஜா தலைமையில் பிரசாத் ஸ்டுடியோவில் இன்னைக்கு திருவிழா எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகத்தை சந்திச்சு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பாரதிராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசாத் ஸ்டுடியோவில் 45 வருஷங்களுக்கு மேலே இளையராஜா இசையமைச்சு வந்துட்டு இருக்காரு. இதனால ரெண்டு தரப்புக்கும் மரியாதை ஏற்பட்டிருக்குது. இப்போ திடீர்னு இடத்த காலி பண்ணுங்கன்னு இளையராஜா சொல்லிட்டாங்க. இந்த இடத்த சென்டிமெண்ட்டாக கருத ராஜாவுக்கு இதனால் வருத்தம் ஏற்படுது. யாருக்கும் பாதகம் இல்லாமல் இந்த பிரச்சனையை சுருக்கமாக முடிச்சிட முடியும். கால அவகாசம் கொடுத்து அது வரைக்கும் இளையராஜா ஒர்க் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ் திருவிழா சார்பில் பிரசாத் ஸ்டுடியோ அறிக்கை விடுத்திருக்கோம். அதுக்குள்ளே நாங்களே ராஜாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருவோம், இன்றைக்கி பொறுப்பு நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டோம், இன்னொரு டைம் கூப்பிட்டு அழைச்சி பேசுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பாரதிராஜா தெரிவிச்சிருந்தாரு. இளையராஜாவுக்கு ஆதரவு கொடுத்த ஒட்டுமொத்த திரைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் பாரதிராஜா தெரிவிச்சிருந்தாரு. இதில் கவனிக்கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசாத் ஸ்டுடியோவில் இயக்குனர் பாரதிராஜா, சீமான், பாக்யராஜ் இவங்க எல்லாமே ஒன்று கூடி அவங்கள்ட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஆஃபீஸில் உள்ள விடாமல் எல்லாரையும் தடுத்து நிறுத்திருக்காங்க. இதனால ரெண்டு தரப்புக்கு அண்டையில் ஒரு மிக தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்குது. அந்த இடம் பரபரப்பாக மாறி இருக்குது. இளையராஜா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிராஜா, பாக்யராஜ், சீமான், ஆர்கே செல்லுமணி, தீனா, ஜே சதீஷ்குமார், ரமேஷ் கண்ணா இது மாதிரி திரைக்கலைஞர்கள் பல பேரும் பிரசாத் லேப் முன்னாடி ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க அனுமதிக்காத பட்சத்தில் தான் ரெண்டு பேருக்கு இடையில கைகலப்பு ஏற்பட்டிருக்குது. அப்புறம் பேச்சுவார்த்தைக்காக திரைக்கலைஞர்கள் கொஞ்சம் பேர் மட்டும் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின்ரோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.